சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சென்னை தீவு தேடல் பகுதியில் வெளிமாநில சமூக வலைதள ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுக்கு பேருந்து மூலம் சுற்றுலா அழைத்து செல்லும் நிகழ்வினை அமைச்சர் ராமச்சந்திரன் சென்னை தீவு தேடலில் துவக்கி வைத்தார். தமிழகம் வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது எனவும் இந்த ஆண்டு 60 கோடிக்கு வருவாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இடங்களிலெல்லாம் சென்று அந்த இடங்களையெல்லாம் பார்த்து அந்த இடங்களில் இருந்த முக்கியத்துவத்தை எல்லாம் படங்கள் பிடித்து அவைகள் குறித்து அவர்கள் அவருடைய சமூக ஊடகங்களில் தெளிவாக இந்த நாடு முழுவதும் பரப்பும் வகையில் அவர்கள் அதை பிரபலப்படுத்தி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று அவர்கள் 10 பேரை இந்த தமிழ்நாடு சுற்றுலா கழகத்தின் வாகனங்கள் மூலமாக நாங்களே எல்லா பகுதிக்கும் இந்த முழு செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆங்காங்கே போய் தங்குவதற்கு நமது சுற்றுலா கழகத்தின் சார்பாக இந்த ஹோட்டல்களை ஏற்பாடு செய்து அவங்களை அங்கங்கே போய் பார்ப்பதற்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்து மற்ற இடங்களில் செய்வதற்கு அந்த அதிகாரிகளை எங்கள் அதிகாரிகள் மூலமாக அந்தந்த பகுதியில் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இதன் மூலமாக மிக நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சுற்றுலா வளர்ச்சி என்பது இவர்கள் மூலமாக நிறைய இங்கே வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எஸ் பக்கத்தை யூடியூப் போன்ற இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக ஏற்கனவே இந்த ஃபேஸ்புக் மூலமாக 177,000 பேர், இன்ஸ்டாகிராம் மூலமாக 89,500 பேர், எக்ஸ் பக்கத்தை 76,600 நபர்களும், யூடியூப்பை 11,100 நபர்களும் பின்தொடர்ந்து சுற்றுலா தலங்கள், விழாக்கள் மற்றும் சுற்றுலா பயணம் குறித்த தகவல்களை அறிந்து வருகிறார்கள். இதேபோல் இதை இன்றைக்கு வந்து இவங்களெல்லாம் நாங்கள் அனுப்புறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டத்துக்கு முக்கியமான மாவட்டத்துக்கெல்லாம் அனுப்ப போகிறோம். அவங்க போய் அங்கெல்லாம் அவங்க படம் எடுத்து அதை வந்து அவர்கள் வந்து பிரபலப்படுத்த போகிறார்கள். இதே உங்களுக்கு தெரியும், கடந்த மாமல்லபுரத்தில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுற்றுலாவை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மாமல்லபுரத்தில் ஒரு விளையாட்டை நடத்தினார்கள். அந்த செஸ் விளையாட்டில் உலகம் முழுவதிலிருந்து நிறைய பயணிகள் வந்து அதை பார்த்து சென்று இன்று மாமல்லபுரம் என்பது உலகத்தில் அறியாத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரபலப்படுத்தி தந்தவர் நமது முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அங்கே வந்து சர்வதேச அரசருக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்தி அந்த இடத்தை பிரபலப்படுத்தினார். அந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வுகள் நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு சற்று ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி 21,90,00,000 பேர் வந்து இங்கே வந்து போயிருக்காங்க. இந்த ஆடு 30 கோடி பேர் வர்றதுக்குன்ன வாய்ப்புகள் இருக்குது என்பதனை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதே போல் நேற்றைய தினம் நமது தலைவர் அவர்கள் கொடுத்த இந்த சுற்றுலா இந்த திட்டத்தினை படித்தவர்கள் எல்லோரும் சொல்கிறார், மிக நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சுற்றுலாத்துறை நாம் இந்தியாவிலேயே முதல் நிலையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது என்று கூறி வருகிறார்கள். இப்பொழுது 2வது நிலை உள்ளது. நம்ம கூட அதிக உதவியில் முதல்ல 5 இடத்துல இருக்கோம், அதில் 2வது இடத்துல இருக்கோம். மிக நிச்சயமாக அடுத்தது வந்து முதல் நிலையில் வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறோம். அதற்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதுக்காக இந்த சுற்றுலாத்துறையை உயர்த்துவதற்காக பாடுபட்டு வருகிறார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நிச்சயமாக இந்த துறை எதிர்காலத்தில் இந்தியாவிலேயே முதல் நிலைக்கு வரும் என்பது வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.